வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் தான். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி ஸ்பேசிஸ் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட்டோட வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே டிவி யூனிட், ஹால் சீலிங், மாடுலர் கிச்சன், வால்ட்ரூப் கபோர்ட், லேப் கபோர்டு ஒர்க் பண்ணி வீட்டை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள 30 அடி 40 அடியில் நல்லா ஒய்டான தார் ரோடு, சிசிடிவி கேமரா, சர்வேலன்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு நிறைய அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராஜெக்ட் சிட்டியோட ஐடி ஹப்புக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டை பத்தி ஏ டு செட் டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், 24 அடி அகலமாகவும் 57.5 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் 1270 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும், அதில் நிறைய டெக்ஸ்சர் டிசைன், ட்ரீ டிசைன், சின்ன சின்ன பார்டர் ஒர்க் பண்ணி நேச்சுரல் ஸ்டோன் வால் கிளாடிங் டைல்ஸும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டையும் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்டிகோ, இதோட அளவு 12:21. போர்டிகோட ஃப்ளோரிங்க் ஃபுல்லாமே செக்டு டிசைனில் ஹெவி டியூட்டி கார் பார்க்கிங் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போரு சம்பு அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங்கோட சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. போர்டிகோவோட ரைட் ஹேண்ட் சைட் வாலில் கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும் அதுக்கு பார்டர் டிசைன் கொடுத்து லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரேமோட் டோரும் டிக்குட்லேயே ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து நல்லா கிளாஷி ஃபினிஷிங் கிரனேட்டை லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16:17. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும் ஸ்கொயர் ஷேப்பில் பார்டர்ஸ் கொடுத்து அதில் டார்க் கலரில் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவினிட் அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து, கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அது பக்கத்துலேயே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்லேயும் ஃப்ளவர் பெட்டல்ஸ் வச்ச மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரிப்லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், சைடு பார்டர்ஸ் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. ஹாலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஆரஞ்சு வித் கோல்டன் கலரோட வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10:17. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனேட்டும் சிங்கை SSTல கொடுத்து மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே பியூர் SSTல பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், ஆயில் புல்லோட்ரே, டேன் யூனிட், பேஸ் யூனிட்னு மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரெண்ட் சைட் வாலில் ஒரு யூபிவிசி விண்டோவும், கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் லைட் கலரில் கிளாஷி ஃபினிஷிங் வால் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. அது போக கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டால் யூனிட்டும், எல் ஷேப்பில் RCC லேப்ட் அமைச்சு அதில் லேப் கபோர்டு இருக்கும். கிச்சனோட பேக் சைடு வாலில் கிராசரிஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து கிளாஸ் டோரோட கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு டைனிங் ஏரியா. கிச்சனில் சமைச்ச ஃபுட்டெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்து ரெடி பண்ணி, டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும், வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் டிசைனடு கிளாஸ் கொடுத்து கபோர்டு யூனிட்டும், ரெண்டு லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலை கொடுத்து டோரை ரெடிமேட் ஃப்ளெக்ஸி புட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10:17. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் ரெண்டு லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும் இருக்கும். நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்டும்,
அதுக்கு பக்கத்திலேயே மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவும், ரைட் சைடு வாலில் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு யூனிட்டும், சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு சென்டரில் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபெட்டாக லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூமோட டோர், வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8.5x4, ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆர்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10x11. இந்த பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் இருக்கும். ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபெட்டர்ஸை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு இணைட்டும், இண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு இருக்கும். வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ ஒன்று கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட டோரையும் வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு 3D பிரிண்டட் கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. போர்டிகோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 6x4, இந்தியன் கிளாஸ் டைப். அவுட்டர் டாய்லெட்டுக்கு வெளியில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போர்டிகோவிலிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸும், ஹேண்டில்ஸை SST மாட்டியிருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே எடுத்துக்கலாம். டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும், துணி காய போகிறக்கான ஆங்கிளும் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 62 லேக்ஸ்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்கு பக்கத்தில் அத்திப்பாளையங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்னு சொல்லி கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இது நம்ம வீட்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.